ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிக்கெட்ல பல பன்முக திறமை கொண்ட வீரர்கள் இருக்காங்க, அதே போல சில வித்தியாசமான திறன் கொண்ட வீரர்களும் இருக்காங்க. அது போல இந்திய அணியில் இருக்கக்கூடிய 5 வீரர்கள் யாரெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் செஞ்சு ரைட் ஹேண்ட்ல பவுலிங் போடக்கூடிய வீரர்கள் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம். இதுல முக்கியமான 5 வீரர்களை பற்றி பார்க்க போறோம். இதுல முதல்ல பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலை சிறந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அதே நேரம் அவங்க ஒரு சிறந்த பவுலரும் கூட. ஆனா இவங்க வந்து ரைட் ஹேண்ட்ல பவுலிங் போட அதிகமாக 311 ஒருநாள் போட்டிகளில் விளையாடிருக்காங்க. தற்போது இவங்க பிசிசிஐயோட பிரசிடண்டா இருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா இந்த பட்டியலில் பாத்தீங்கன்னா ராபின் சிங். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான இவர் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டரும் கூட. இவரும் பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஹேம்ல பவுலிங் போடக்கூடிய ஒரு வீரர். இவர் 136 ஒருநாள் போட்டிகளில் விளையாடிருக்காங்க. 1989 ஆண்டு முதல் 2001 ஆண்டு வரைக்கும் இவங்க டெஸ்ட் போட்டிகள்லையும் விளையாடிருக்காங்க. ஒருநாள் போட்டிகளில் இவங்க 2336 ரன்களை குவிச்சிருக்காங்க, 69 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்காங்க. இவங்க மீடியம் பேஸ் பவுலர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க லிஸ்ட் ஏ மற்றும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 323 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்காங்க. அடுத்ததா இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரைனா. இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டரான சுரேஷ் ரைனா அவர்கள் பார்த்தீங்கன்னா பேட்டிங் சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான இவர் பார்த்தீங்கன்னா எதிரணி வீரர்கள் பார்ட்னர்ஷிப்பில் குடைச்சல் கொடுக்கும்போது சரியான நேரத்தில் பவுலிங் போட்டு விக்கெட்டையும் வீழ்த்தக்கூடிய ஒரு வீரர். 33 வயதான இவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 322 சர்வதேச போட்டிகளில் விளையாடிருக்காங்க. அதே போல இவங்க 61 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்காங்க. 226 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியிருக்க இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக பல முக்கியமான ஆட்டங்களில் வெற்றியும் பெற்று கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்லேயும் 158 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க. இவங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஹேண்ட் பவுலர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்த பட்டியலில் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் முக்கியமான துவக்க வீரர்களில் ஒருவராக இருந்த முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர். இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய அணி இரண்டு முக்கியமான உலகக்கோப்பை வெல்லும் போதும் அணியில் இருந்த முக்கியமான வீரரும் கூட. இவங்க பார்த்தீங்கன்னா 58 டெஸ்ட் போட்டிகளும் 37 டி20 போட்டிகளையும் 147 ஒருநாள் போட்டிகளையும் விளையாடிருக்காங்க. இவங்க இது வரைக்கும் இன்டர்நேஷனல் அளவில் பார்த்தீங்கன்னா வெறும் 18 பந்துகளை மட்டுமே வீசியிருக்காங்க. அதுவும் இவங்க ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் எந்த ஒரு விக்கெட்டையும் இவங்க வந்து எடுத்தது கிடையாது. இவங்க ரைட் ஆர்ம் ஒரு லெக் ஸ்பின்னர். இவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லையும் பவுலிங் வீசியிருக்காங்க, ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் அதில் வீழ்த்தியிருக்காங்க. அடுத்ததா இந்த பட்டியலில் சிகர் தவான் அவர்கள் இருந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியின் தற்போதைய முக்கியமான துவக்க வீரரும் கூட. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனான இவர் பார்த்தீங்கன்னா சில போட்டிகளில் பவுலிங்கும் வீசியிருக்காங்க. இவங்க ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னர். 34 வயதான இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க இன்டர்நேஷனல் அளவில் இது வரைக்கும் 54 பந்துகளை வீசியிருக்காங்க. இருந்தாலும் விக்கெட் வந்து இவங்க எடுத்தது கிடையாது. அதே போல லிஸ்ட் ஏ ஐபிஎல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா 16 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்காங்க. இவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் அப்படிங்கிறதுனால இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.